ஹாய் வணக்கம். ஆனால் இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2016 ரிலீஸ் ஆன த மிட் நைட் மேன். ஸோ படத்தில் ஒன்லைனாக இல்லை, நான் ஃபுல் ஸ்டோரியும் சொல்கிறேன். ஏன்னா அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் அவைலபிளாக இல்லை, அண்ட் இங்கிலீஷில் தான் இருக்குது. ஸோ நான் கதை உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் போய் படத்தை பாருங்கள். அண்ட் படத்தோட ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா 1953 அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ அங்கே பார்க்கும்போது மூணு சின்ன குழந்தைங்க இருக்காங்க. அவங்க பேர் வந்து ஆனா, மேரி அண்ட் மேக்ஸ். மூணு சின்ன குழந்தைங்க இருக்காங்க, ஒரு பையன் ரெண்டு பொண்ணுங்க. ஸோ அவங்க ஒரு கேம் விளையாடுறாங்க, த மிட் நைட் மேன். இந்த மிட் நைட் மேனோட கேம்ஸ் அப்படி என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது எப்படின்னா ஒரு கேம் விளையாடுறாங்க. ஸோ அந்த கேம் என்னென்னா, அந்த கேம் முடிகிற டைமுக்குள்ளே அவங்க வீட்டு அவங்க வெளில போனால் அவங்கள வந்து அந்த மிட் நைட் மேன் வந்து போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அடுத்த ஸ்டார்டிங் வந்து அவங்க ஒரு ரெண்டு பசங்க, அந்த ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து அந்த கேம் முடிகிறதுக்கு முன்னாடியே, ஸோ அந்த சர்க்கிளை விட்டு வெளில போனபடியாக அவங்க ரெண்டு பேரையுமே ரொம்ப ஒரு கொடூரமாக வந்து கொலை பண்ணிடுது. ஸோ அதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு டைட்டில் கால் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அண்ட் ப்ரெசன்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ ப்ரெசன்ட் டேயில் வந்து அந்த கேம் விளையாண்டில் ஸ்டார்டிங்கில் வந்து மூணு பேர் விளாடுவாங்க இல்லையா. ஸோ அதில் வந்து அந்த ஆனா அப்படின்ற அந்த பொண்ணு மட்டும்தான் பேரண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து உயிரோடு தான் இருக்காங்க இப்போது. ஸோ அவங்க மட்டும்தான், ஸோ அவங்க பார்க்குறதுக்கு யாரையுமே இல்லை அப்படின்னு போடையே அவங்களோட பேத்தியான அலெக்ஸ் தான் வந்து அவங்கள வந்து வீட்டில் வச்சு பார்த்துக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்கள பார்த்துக்காக அந்த வீட்டில் இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு வாட்டி அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது அவங்கள தூங்க வைக்கிறாங்க. அந்த வீட்டில் வச்சு தூங்க வச்சுட்டு போது அந்த ஆனா அப்படின்றவங்க அந்த அலெக்ஸ் டேக்க சொல்கிறாங்க, என் ரூமில் போய் என்னோட மிரர் எடுத்துகிட்டு வா, நீ அங்கே ஒரு சின்ன ஒரு கைப்பிடி மிரர் இருக்கும், அதை நீ எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்களை எடுக்கிறதுக்காக அந்த ஸ்டோர் ரூமுக்கு அண்டர் க்ரௌண்டில் போயிட்டுருக்காங்க. ஸோ அப்போது அந்த அலெக்ஸோட லவ்வர் ஆனால் வந்து மைல்ஸ் அப்படின்றவங்க கால் பண்ணுறான். கால் பண்ணி என்ன பண்ணுற அப்படின்னுக்காக, வழக்கம் போல தான் பாட்டி ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன், ஸோ இன்றைக்கி வந்து சாரிலே நீ வீட்டுக்கு வா, நான் தனியாக தான் இருக்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க கேட்க, இன்றைக்கி நம்ம வந்து ஹாலிவுட் மூவி பார்க்கலாம். இன்னும் ரியலி அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி தான் ஃபோனை கட் பண்ணுறான். இந்த பொண்ணு போய் அங்கே போய் அந்த கண்ணாடியை தேடிட்டு இருக்கு. ஸோ நான் கேட்டபொழுது அந்த 1953 விளையாடின அந்த கேம்ஸோட அந்த கேம்ஸு அதெல்லாமே ஒரு பாக்ஸில் இருக்கும். ஸோ அப்படியே எடுத்து வச்சுட்டு இருக்கும்பொழுது திடீர்னு நம்ம மைல்ஸ் வந்து நம்ம அலெக்ஸியாவை வந்து பயமுறுத்திடுறான். ஸோ அவன் வந்து திட்டிட்டு ஸோ கண்ணாடி எடுத்துடுறாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து அந்த கேம்ஸை வந்து அப்படியே அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் வச்சுட்டு வெளில ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது தான் நம்ம அலெக்ஸியா வந்து மைல்ஸுக்கிட்ட சொல்கிறான், நான் ஒரு கேம்ஸ் பார்த்தேன் அங்கே, ஸோ அதை போய் நம்ம பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இருக்கும்போது அந்த ரூமுக்கு வந்து அவங்க திரும்ப வந்து அந்த கேம்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அதில் அந்த கேம்ஸை பற்றி போட்டிருக்கு. ஸோ அந்த கேம்ஸை பற்றி என்ன போட்டிருக்குன்னா, சில ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்கு. ஸோ ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தா உங்களோட நேமை நீங்கள் எழுதணும். உங்கள் நேமை எழுதிட்டு ஒரு குச்சி எடுத்து, ஒரு குச்சியாக இருக்கும். ஸோ அந்த குச்சியால் உங்கள் கையை கிழித்து ஒரு ட்ராப் பிளட்டை உங்கள் நேமுக்கு நேராக நீங்கள் கரெக்டாக வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எதை பார்த்தா பயம் அப்படின்னு உங்கள் ஃபோட்டோ ஒன்று வச்சு அந்த ஃபோட்டோக்கு பின்னுக்கு வந்து நீங்கள் எழுதணும். ஸோ எழுதிட்டு அதுக்கப்புறமா இந்த எழுதின அந்த லெட்டர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லெட்டரை கொண்டு டோரில் வந்து ஒட்டணும். அதுவும் வுட்டு இருக்கிற டோரில் தான் நீங்கள் ஒட்டணும். அப்படி ஒட்டிட்டு கரெக்டாக 12 மணிக்கு நீங்கள் வந்து 22 வாட்டி நாக் டோரை வந்து நாக் பண்ணணும், தட்டணும். அப்படி தட்டினீங்க தான் மிட் நைட் மேனோட கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். நைட்டு 12 மணிலேருந்து விடிய காலை 3:33 வரைக்கும் மிட் நைட் மேனோட கேம் டைம். ஸோ அதுக்கு நடுவில் யாராவது இடையில கேமை ட்ராப் பண்ணிட்டு டெஸ்ட்ராய் பண்ணிட்டு போனால் அவங்கள நான் வந்து கொடூரமாக பனிஷ் பண்ணி கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி அதில் போட்டிருக்கு. சரி அப்படின்னு இருக்க திரும்ப அதில் அதுக்கு கீழே இன்னொரு பேஜும் எழுதியிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்ன, ஃபஸ்ட்டு வரிசையாக படிக்கிறான் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெட்டர் பேட் ஒரு லெட்டர் இருக்கும். ஸோ அந்த அதாவது ஒரு வெத்து பேப்பர். ஸோ அந்த பேப்பரில் வந்து அவங்க பென்சிலால் அவங்க நேம் எழுதணும். அதுக்கு பக்கத்தில் வந்து லெட்டர் ட்ராப்பை வைக்கணும். ஒரு ஸ்கேண்டில் இருக்கும். ஸோ அந்த ஸ்கேண்டில் வந்து அதை எரித்து வைக்கணும். அந்த ஹேண்டில் வந்து அணையவே கூடாது அந்த ஹேண்டில். ஸோ அதே மாதிரி அந்த டோரில் வந்து அந்த லெட்டர் ஒட்டும்போது வீட்டில் இருக்க ஒட்டுமொத்த லைட்டையுமே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டரில் ஃபுல்லாக படித்து போட்டிருக்கோம். ஸோ அதே சமயம் பார்த்திங்கன்னா அந்த அண்ணா அப்படின்ற அந்த தாய்க்கிழவி இருக்கு இல்லையா. ஸோ அந்த தாய்க்கிழவி வந்து அங்கே வந்துடுது. வந்தோடனே எதுக்காக இந்த கேமை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே திடீர்னு மயக்கம் போட்டு கீழே வந்துடுது இந்த தாய்க்கிழவி. ஸோ அதனால் வந்து டாக்டரை கூப்பிட்றாங்க. ஸோ டாக்டரை கூப்பிட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. ஸோ கீழே வந்து அல மைல்ஸ் மட்டும் தனியாக இருக்கான்.
ஸோ அவங்க படித்த லெட்டரில் பாதி லெட்டர் தான் படித்தாங்க, பாதி லெட்டர் அவங்க படிக்க கிடையாது. ஸோ அந்த லெட்டரை நீ தேடு, நான் கீழே வந்து பாட்டி என்னை கூப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸை வந்து கீழே போயிடுது. இவன் பாதி லெட்டர் எடுத்து படிக்கிறான். அதில் தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் போட்டிருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஓ மெழுகு திடீர்னு சொன்னலையா, ஸோ அந்த மெழுகுவர்த்தியை வந்து இவங்க அணையாமல் பார்த்துக்கணும். அப்படி அணைஞ்சிச்சுன்னா இந்த மிட்நைட் மேன் வந்து உங்களை பனிஷ் பண்ணி உங்களை கொன்றுவான். அப்படி இந்த அணைஞ்சிச்சுன்னா அணைஞ்சு 10 செகண்டுக்குள்ளே இந்த மெழுகுவர்த்தியை வந்து இந்த நீங்கள் ஏற்றிடணும். அப்படி இல்லைன்னா கையில் வச்சுருக்க உப்பால் வந்து நீங்கள் வந்து ரவுண்டு போட்டு அதை நடுவில் உட்காந்துருக்கணும், அப்போ தான் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுது. ஆனால் கீழே வந்து இப்போ அலெக்ஸா வந்து போயிட்டான். ஸோ அலெக்ஸா போயிட்டு பாட்டியை தேடி பார்க்குறேன், பாட்டியை காணோம். பாட்டி வந்து பண்ணுறது கிளவி தாய்க்கிழவி தாய்க்கிழப்பி ஒரு கபோர்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்குது. ஒளிஞ்சிட்டு பாத்ரூமில் இருக்கியா பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டு பாத்ரூமில் போய் பார்க்குது. இதை வந்து அவரோட மெழுகுவத்தியை வந்து வெளியில் வச்சுட்டு போயிடுது. இந்த தாய்க்கிழமை என்ன பண்ணுதுன்னா வந்து அந்த மெழுகுவத்தியை ஊதி அணைச்சி விட்டுருது. 10 செகண்ட் மேலே ஆயிடுச்சா, அவ்வளோதான், மிட் நைட் மேன் வந்துடுறான். வந்து உன்னோட பயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை கை பிரித்து கேட்க, அதோட பயம் எப்படின்னா ரத்தத்தை பார்த்தா அலெக்ஸுக்கு பயம். ஸோ அதனால் வந்து அப்படியே ரத்தத்துக்குள்ள மூழ்கி இருக்க மாதிரியே வந்து ஒரு இமேஜின் மாதிரி ஒன்று உருவாக்கிடுவோம். அலெக்ஸ் வந்து துடிச்சிட்ருப்பா. இதை படித்த மைல்ஸ் வந்து ஓடி வந்து காப்பாற்றிடுவான். ஸோ காப்பாற்றிட்டு வந்து வெறும் கனவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெழுகுதிரி ஏற்றிட்டு ரெண்டு பேரும் கீழே கூட்டு போகிற. அவனோட பாட்டி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டியை தான் தேடி வந்தேன், பாட்டி காணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, எலிதான் காயுதுனா எலி புழுக்கம் காயுதுன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் தான் எப்படியாவது மாட்டிக்கிட்டமே இப்படா வெளில போகிறது முழிச்சிட்டு இருக்கும்போது அங்கே இவங்களோட ஃப்ரெண்டான ஹெலி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு வருது. அது வரும்போது வீட்டில் பவரெல்லாம் ஆஃப் ஆகியிருக்கும். ஸோ அது வந்து கேட்குது, ஏன் கரண்ட் பில்லு கட்டலையா நீங்கள், ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அவங்க நடந்தெல்லாம் சொல்கிறாங்க. இது சொல்லுது, மிட் நைட் மேன் அதுவும் மண்ணாங்கடியாவது, சும்மா வந்து காமெடி பண்ணாதீங்க நடி அப்படின்ற மாதிரி இது சொல்ல, இல்லை உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி நானும் இந்த கேமுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு சும்மா இதுவே மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு வெட்டுறதுக்காக உள்ளே இதுவே வந்து ஜாயின் பண்ணிக்குது. அப்போ அவனுக்கு சொல்கிறானுங்க, இந்த மாதிரிலாம் நீ பண்ண விளாட்டை நினைக்காத அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு ரொம்ப போகிறாங்க. அண்டர் கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் லீக் ஆகிட்டே இருக்குது, ஒரு குழாயில் வந்து ட்ராப் ட்ராப்பாக ஓடிட்டே இருக்குது தண்ணி. ஸோ அதுக்கிட்ட போயிட்டு நீ எதுக்கு இங்கே வந்து நிற்கிற சோகமாக அப்படின்னு அலெக்ஸை பார்த்து நம்ம மைல்ஸ் வந்து கேட்க, எங்கள் அம்மா வந்து வச்சு பூ இது பூச்ச பூ பூ இது எங்கள் அம்மா வந்து தூக்கு போட்டு இருந்தாங்க, மாடியிலேருந்து கீழே தூக்கு மாட்டி இருந்தாங்க, அவங்க இறங்கும்போது நான் வந்து பக்கத்துலேருந்தே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பக்கத்துலேருந்து நீ பார்த்தேன், ஆமாம் நானும் பாட்டி பக்கத்தில் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சோம சோகமாக இருக்க, மூணு பேரும் ஸ்கேண்டில் வச்சுட்டு கையில் இருப்பானுங்க. அந்த நேரத்தில் அந்த ஹெலின்னு வந்துச்சுல்லோ புதுசாக ஒரு பீஸு, அதோட மெழுகுவதியில் அந்த வாட்டர் ட்ராப் ஆகிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து விழுந்து அணைஞ்சிருது. திரும்பவும் ஏற்றி விட்டுறான், திரும்பவும் அது மேலே வந்து விழுந்தோடனே அது தண்ணி ஃபுல்லாக நனைஞ்சோடனே அவனால் ஏற்ற முடியல. சரி நீ இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வளைச்சி உப்பால் ஒரு ரவுண்டு போட்டுட்டு அதுக்குள்ளே நிற்கிது, நாங்கள் கீழே போய் வேறு மிளகு திரி எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அதே சமயம் இந்த பொண்ணு வந்து நம்ம மிட் நைட் மேனை திட்டுது, அசிங்கசியமாக கழுவி கழிவு அண்டா அண்டா ஊற்றிட்டுருக்கேன், மிட் நைட் மேன் திட்டிருந்து அதுக்கு முன்னாடி அப்படியே வரான், வந்துட்டு இப்போ நான் ஒன்று கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நான் சொன்னாலே வாட்டர் அங்கே லீக் ஆகுதுன்னு. ஸோ வாட்டர் லீக் ஆன ஒரு தண்ணி வாலி இருக்கும், அதில் ஓட்டையை போட்டு விட்டுறான். அது வந்து அந்த உப்பை வந்து ஃபுல்லாகவே அப்படியே நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, பக்கத்தில் அந்த சாடியை தூக்கி மண்ணெல்லாம் கொட்டி அதை அப்படியே நினச்சிடுது. ஓகே நீ வந்து ரொம்ப கிளவரான பொண்ணு தான், உன்னை வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இன்னொரு வாலி தண்ணி இருக்கும், அதை எழுதி இது மேலே ஃபுல்லாக ஊற்றிடுவான், உப்பு ஃபுல்லாகவே அழிஞ்சிரும். ஸோ இதை வந்து தொட்டு பார்க்குறான் அந்த மிட் நைட் மேன், உனக்கு என்ன பயம் அப்படின்னு. இதுக்கு முயல் என்ன பயம், ஏன்னா சின்ன பிள்ளையில் ஒரு முயலை கழுத்தறுத்து இந்த ஹெலி அப்படின்ற பொண்ணு கொண்டிருக்கு, அதனால் அதுக்கு முயல் என்ன பயம். இவன் என்ன பண்ணுறான், ஏதோ ஒன்று பண்ணி அந்த பொண்ணோட அந்த பொண்ணுக்கு முன்னுக்கு ஒரு கத்தி எடுத்து அந்த முயலை எப்படி இது கழுத்தறுத்து கொஞ்சிச்சோ அதே மாதிரி இந்த ஹெலி அப்படின்ற பொண்ணையும் கழுத்தறுத்து சாவடிச்சிருது இந்த மிட் நைட் மேன். அதே சமயம் இவங்க கீழே போய் வந்து தேடிட்டு இருக்காங்க அந்த மெழுகுதிரி அதெல்லாம். ஸோ அதே சமயம் பாட்டிக்கு வைத்தியம் பார்த்த டாக்டர் வந்து அந்த இடத்துல வராரு. ஸோ நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னே, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கதை சொல்கிறாரு. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, எப்போவுமே வந்து மிட் நைட் மேன் வந்து தோக்க மாட்டான், அவன் வந்து சீட்டிங் பண்ணுவான், அவன் வந்து லாஸ் ஆனதான் இது வரைக்கும் வரலாறே கிடையாது அப்படின்ன மாதிரி சொல்லுவான். என்ன சொல்கிறேன்னே, ஆமாம் உன்னோட அம்மா எப்படி இருந்தாங்க அப்படின்னே, எங்கள் அம்மா வந்து தூக்கு மாட்டி இருந்தாங்க. இல்லை அப்போ ஒரு கதை சொல்லுவான் என்னென்னா, இதே மாதிரி தான் நமக்கு ஸ்டார்டிங்லேயே நமக்கு 1953 அப்படின்னு சொல்லிட்டு காமிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நடந்துச்சு. அப்போது வந்து மூணு பேர் விளையாண்டாங்க, அவங்களோட பாட்டி என் பாட்டியோட பிரதர் அவங்களோட ஃப்ரெண்டு விளையாடினாங்க. ஸோ அதில் வந்து ரெண்டு பேர் இருந்து உங்கள் பாட்டி மட்டும் தப்பிச்சிட்டாங்க. அதாவது மூணு பேர் தான் அந்த கேம் விளையாடுவானுங்க, மூணு பேர் கேம் விளையாடினா அதில் ரெண்டு பேர் எப்படியாவது அந்த
மிட்நைட் மேன் கொன்றும் ஒருத்தவங்க மட்டும்தான் வின் பண்ணுவாங்க. அப்படி வின் பண்ணுறவங்களையும் தன்னோட அடிமையாக அந்த மிட்நைட் மேன் வந்து வச்சுட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு கீழே தான் இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி உன் பாட்டியும் அப்படித்தான். உன் பாட்டி வந்து வின் பண்ணி வெளில வந்ததுக்கப்புறம் இந்த வீட்டில் பல பேர் இந்த கேம் விளையாடி இறந்து போனாங்க. அப்படி இறந்து போனவங்களில் உங்கள் அம்மாவும் ஒருத்தி. உங்கள் அம்மாவையும் உங்கள் பாட்டி தான் கொலை பண்ணாங்க. உங்கள் அம்மா தூக்குமாட்டி தான் இறந்தாங்க, உண்மைதான். ஆனால் உங்கள் அம்மாவை தூக்குமாட்டி இறக்க வச்சதுக்கு காரணம் உன்னோட பாட்டி அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாரு. சொன்னதும் அந்த தகிலபி அங்கே வந்துடுது. வந்து ஓ நீ எல்லாத்தையும் சொல்லிட்டியா உண்மையை அப்படின்னு அவங்க பின்னாடியே அந்த மிட்நைட் மேனு வருது. மிட்நைட் மேன் இவர் வந்து உப்புக்கு வெளியில் நிற்கிறாரு, இவங்க உப்பு ரவுண்டுக்கு உள்ளே இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்றாங்க, நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு. என்ன அந்த மிட்நைட் மேன் வந்து எதுவும் பண்ணாதையே, நான்னா கேமில் இல்லை, ஸோ அதனால் என்ன எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப இந்த தாய் கிளப்பி வந்து மிட்நைட் மேனில் தாண்டா ஒன்று ஒன்றும் பண்ண முடியாது, கொன்னையால் நான் பண்ண முடியலான்னு சொல்லி மூஞ்சி மேலே பஞ்சு பஞ்சாக கொடுத்து கடைசியில் கழுத்தை கடித்து அதோட ரத்த கிளறியாக அந்த டாக்டரை அங்கே போட்டு தள்ளிடுது. போட்டு தள்ளதுக்கப்புறம் இவங்க ஒரு பாக்ஸ் ஸ்டார்டிங்கில் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த பாக்ஸுக்குள்ளே ஒரு கன்னும் மூணு புல்லட்டும் எடுத்து வச்சுருப்பான். அதை அந்த ஹீரோயினி அந்த பொண்ணு அலெக்ஸா வந்து எடுத்து வச்சுருப்பான். அந்த கன்னால் இந்த தாக்கிழவியை நெஞ்சில் ஒரு ஷூட் பண்ணுவாள். என்னை ஷூட் பண்ணிட்டேன்னு ஏதோ பேச வர நெத்தி போட்டுலேயே ஒன்று போட்டு கிளவியையும் தாக்கிழவியும் அங்கே போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் டைம் வந்து 3:00 ஆகுது. ஸோ அவங்க சொல்கிறாங்க இப்போ நம்ம இன்னும் வந்து முடிகிறதுக்கு வந்து 3:33 வரைக்கும் தான் டைமு, ஸோ இன்னும் 33 நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்க. 3:30 ஆகுது, இன்னும் ஒரு எதுக்கு நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. 4 மணி ஆயிடுச்சு. சரி வா நம்ம வெளில போகலாம் அப்படின்னு அலெக்ஸா சொல்கிறோம். இல்லை மைல்ஸ் போகாதே அப்படின்னு சொல்லி, இல்லை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வெளியில் போயிட்டு அந்த ரவுண்ட் விட்டு வெளில போய் அந்த இறந்து கிடக்கிற டாக்டரை பார்த்துக்கிறான். டாக்டர் வந்து இறந்து கிடக்கிறாரு. ஸோ டாக்டர்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அவரோட வாட்சை எடுத்து பார்க்குறான். அப்போது அந்த வாட்சில் அப்போ தான் 3:30, அதாவது 3:30 ஆகுது. ஸோ 3:33 வரைக்கும் டைம் இருக்குது. இவங்க அப்போ தான் அவன் நினைக்கிறான் அந்த டாக்டர் சொன்னதை, இந்த மிட்நைட் மேன் அப்படின்றவன் ஒரு சீட்டிங், அவன் வந்து லாஸ் பண்ணுறதை எப்போவுமே விரும்ப மாட்டான், அவன் சீட் பண்ணி கூட வேணுவான்னு. அப்போ தான் எங்களுக்கு காட்டுறாங்க அங்கே இருக்கக்கூடிய வாட்சில் எல்லாமே 4 ரன்னு இந்த மிட்நைட் மேன் தான் வயிற்றை சுற்றி விட்டுருக்கான். ஸோ அப்போ தான் 3:30. ஸோ அதனால் மைல்ஸையும் அந்த மிட்நைட் மேன் வந்து ரொம்ப கொடூரமாக போட்டு தள்ளிடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அலெக்ஸா வந்து ரொம்ப கதறி அழுறா. அப்படியே அங்கே படத்தை கட் பண்ணுறானுங்க. ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இந்த இறந்து போன டாக்டருக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு ஒரு கிஃப்ட் வருது. அந்த கிஃப்ட்டு என்னென்னா இந்த மிட்நைட் மேன் அப்படின்ற கேமோட ஃபுல் இது ஒரு பாக்ஸாக அவனுக்கு போய் கிஃப்டாக போகுது. இதோட இந்த படம் அப்படியே முடியுது. இப்போது நம்ம பார்க்குறது என்னென்னா, இந்த மிட்நைட் மேன் அப்படின்றது ஒரு நிஜமாகவே ஒரு இருக்கிற கேம். இதை வந்து நிறைய பேர் வந்து விளையாடி பார்த்துருக்காங்க. விளையாடி பார்த்து சில பேர் உண்மைன்னு சொல்லியிருக்காங்க, சில பேர் வந்து சீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து என்னென்னா அந்த பொய்ன்னு சொன்னவங்க எல்லாருமே சரியாக விளையாட தெரியாதவங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்க வந்து அது பொய்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்ன கேட்டால் இது உண்மையாக பொய்யான்னா, மேபி இது பொய்யாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது, உண்மையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் இது உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டது தான். பட் இது உண்மையாக பொய்யான்னு இன்னும் யாராலையும் கரெக்டாக சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா 50% வந்து உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க, 50% வந்து பொய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு லிப் ஃப்ளாக் சீன் மட்டும் இருக்குது. என்ன கேட்டால் இது வந்து அடல்ட்டுக்கான படமே கிடையாது. ஸோ அவங்கள தாண்டி இருக்க வேண்டிய படம். ஏன்னா அந்த படத்தில் நிறைய கொடூரமான காட்சிகள் ஆகட்டும், ரத்த கிளர் சீன்ஸ் எல்லாமே ஆகட்டும் ரொம்ப கொடூரமாக இருக்கும். சில ஸ்டீல்ஸ் எல்லாம் நான் ஒரு பேசும்போது நடுவில் போகிற ஸ்டீல்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஆனால் இந்த படம் டெஃபினட்டாக ஃபேமிலியாக உட்காந்து பார்க்க முடியும் அப்படின்னா அதை நீங்கள் தான் சொல்லணும். ஸோ ஏன்னா நிறைய பயமுறுத்தக்கூடிய காட்சிகள் வந்து நிறையவே இருக்கும். ஈவன் வந்து இந்த மிட்நைட் மேனோட ஃபேஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும். அவன் கொலை பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரன கொடூரமாக, ரொம்பவும் கொடூரமாக இருக்கும் கொலை பண்ணுறது எல்லாமே. ஸோ இந்த படத்தில் ஃபேமிலியை பார்க்க முடியும்னா டெஃபினட்டாக நீங்கள் அதை பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் பார்த்திங்கன்னா 10/7 வந்து தாராளமாக அதை கொடுக்கலாம். அவ்வளோ ஒர்த்தான ஒரு மூவி. ஸோ யாரெல்லாம் அந்த மூவி பார்க்கலையோ ஸோ அவங்களாம் போய் இந்த படத்தை ஒரு வாட்டி பாருங்க. ஸோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் ஆர் ஷேர் ஒரு லைக்ஸ் பண்ணுங்கள், மறந்துடாதுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.